வணக்கம் மக்களே. இன்றைய தினமொழியில் இன்றைக்கு உள்ள அறிவுரை என்னவென்றால், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதுக்கு தான் ஒரு விளக்கம் நான் கொடுக்க போகிறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதாவது உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் இருக்கோ, ஆசைகள் இருக்கோ, விருப்பங்கள் இருக்கோ, புத்தி இருக்கோ, அது வெளியே தோற்றத்தில் சிமிட்டங்கள் தெரியும். அது முடியில் தெரியும், உடையில் தெரியும், நடையில் தெரியும், அவனுடைய பழக்க வழக்கங்கள் ஸ்டைலில் தெரியும். இதை வச்சு நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸு கொடுத்துறான். அவன் போடுற கோட்டு ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா பல லட்சங்கள், மேக்கப் பார்த்திங்கன்னா பல லட்சங்கள், டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு. அவன் சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளவு ராயலாக இருக்குது, அவ்வளவு ஆடம்பரமாக இருக்குது. இப்படிப்பட்டவங்க பாஸ்டர்கள்னு சொல்கிறாங்க. மக்கள் அதை யோசிக்கணும். மக்கள் வந்து ஒரு போதகரை பார்க்கும்போது, ஒரு பாஸ்டரை பார்க்கும்போது, அவங்க உடை எப்படி, அவங்க ஆடம்பர ட்ரெஸ்ஸு எப்படி, நகைகள் எப்படி, அவங்களுடைய மேக்கப் எப்படி, அவங்க ஸ்டைல் பேச்சுகள் எப்படி, இதில் எல்லாம் தாழ்மை இருக்கா, பணிவு இருக்கா, எளிய வாழ்க்கை இருக்கா, யோசிக்கணும். இயேசு பெருமான் என்ன சொன்னார், எளிய மனதோர் பேர் பெற்றோர், அவங்க தான் கடவுளுடைய மக்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். பாஸ்டர்களை உடைகளை வச்சு, நடைகளை வச்சு, ஆடம்பரங்களை வச்சு ஓரளவில் நிதானிக்க முடியும். எங்கள் பேங்கில் எங்கள் அக்கௌண்ட்டு ஜீரோ பேலன்ஸில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுது. ஆனால் அந்த அம்மாவுடைய மக கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா அடேங்க அப்பா ஆடம்பரம், ட்ரெஸ்ஸு, அவங்க உடை அவ்வளவு சொகுசு, அவ்வளவு ஆடம்பரம். ஜீரோவில் இருக்காங்களா அவங்க பேலன்ஸு? ஜெட்டு விமானங்கள் எத்தனை கோடி வெளிநாட்டில் பணம், இந்தியாவில் எத்தனை கோடி பணம், தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பங்களாக்கள், கார்கள், எத்தனை சொத்து? மக்களே, நினைக்க வேணாமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இயேசு எப்படி வாழ்ந்தார், அவர் சீடர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, யோசிக்க வேணாமா? அது மாதிரி தான் மதவாதிகள், இந்து மதவாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி எப்படி அவங்க உடை நடை எப்படி இருக்காங்க. காவி போடுறது தான் எளிய ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால், அதுலேயே லட்சக்கணக்கான ரூபா பெரும்பாலும் உள்ள உடைகள். முத்துராசா போடுறது முற்றுந்தொழுந்த முனிவர், அந்த உத்துராச கொட்டையிலேயே இங்கிட்டு இங்கிட்டு தங்கத்தில் போடுறான், தங்கத்திலேயே இது பண்ணி செய்கிறான். அதில் ஒரு உதாரணமாக நித்யானந்த சாமியார், அண்ணாமலை வந்து அந்த ஊர் திருவண்ணாமலை அங்கேருந்து விரட்டி விட்டு இப்போ கைலாசத்தில் சுகபோகமாக வாழ்கிறான் இல்லையா. அப்படி நம்ம அதை வச்சு கணிக்க முடியும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ஆடம்பரம். இப்போ மோடி பார்த்திங்கன்னா ஒரு கோட்டுக்கு அவ்வளவு ரேட்டு, சொந்தமாக விமானம் வச்சிருக்கிறாரு. நம்ம டீ கடை வச்சு வாழ்ந்தோமே, டீயை விற்று ஏழைகளை மடத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் வச்சோம். இன்றைக்கி அம்பானி அதானி தானே ஃப்ரெண்டுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வருது, ஏழைகளை நினைக்கலையே. இன்ன வரைக்கும் மணிப்பூருக்கு போகலையே ஐயா, ஏழைகள் நினைக்கலையே. ஒரு பெரிய ஜமீன்தார், ஒரு கோடீஸ்வரர் மாதிரி வாழ்ந்த ராகுல்
அந்த மக்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக போகிறாங்க. ஏழைகள் இடத்துல ஒரு சலூன் கடையில் போய் வெட்டுறா முடி வெட்டுறாரு, ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட் வாங்கி போ அவங்க போட்டோ எடுத்துக்கிறாரு. மக்கள் அதை கவர்றாங்க, மக்கள் வந்து அந்த எளிய முறையை விரும்புகிறாங்க, ஆடம்பரங்களை வெறுக்கிறாங்க. 90% ஏழைகள் தான் நாட்டில், 10% தான் பணக்காரங்க. அப்போ அந்த ஏழைகளை திருப்திப்படுத்த, ஏழைகளை கவர் பண்ணணும்னா ஒரு நல்ல தலைவர் தோற்றத்தில் மாற்றம் இருக்கணும். மகாத்மா காந்தியை ஏன் இன்னும் மறக்கலை நாடு? ரூபா தாளில் மகாத்மா காந்தி படத்தை ஏன் போடுறாங்க? சட்டை இல்லாமையே அவன் சட்டையே இல்லாமல் வந்து யாராவது நிர்வாணமாக யாராவது இருப்பாங்களா? சன்னியாசி சாமியார் மாதிரி சட்டை இல்லாமையே செத்துருக்காரு. எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய விஷயம் இது. இன்றைக்கி உள்ள மோடியை அதோடு இணைக்க முடியுமா? எத்தனை ஆடம்பரம், எவ்வளோ ட்ரெஸ்ஸு, எத்தனை சிகை அலங்காரம். இன்றைக்கி உள்ள அமைச்சர்கள் முழுவதும் பாருங்கள், எவ்வளோ சொகுசு பங்களா, எவ்வளோ ஆடம்பரம் காரியம், எத்தனையோ கோடிகள், கோடியிலேயே 1000 கோடி, 500 கோடி, 1,00,000 கோடி அவங்க பணம். அவங்க இப்போ பணத்தை காட்டுறாங்க தேர்தலில் போட்டியிடும் போது, அசையின் சொத்து அசையா சொத்துன்னு காட்டணும். அத்தனை கோடி எப்படி வந்துச்சு, யார் சம்பாதிச்சாங்க, என்ன கஷ்டப்படி நீ எப்படா நீ சம்பாதிச்சானு கேள்வி கேட்குறதுக்கு துப்பு இல்லை அவனுக்கும். அதனால் மக்களே, ஆள் பாதி ஆடை பாதி, அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பாருங்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க என்பது ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருங்க, நட உட வச்சு கண்டுபிடிங்க. அவங்க செருப்பு, அவங்க பேச்சு, அவங்க உணவு, இவைகளெல்லாம் பார்த்து ஒரு நல்ல மனிதனை கண்டுபிடிங்க. உடனே யாரையும் நம்பிடாதீங்க. அதனால் எளிய மனதோடு ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை, நாகரிகமாக இருக்கலாம், அநாகரிகமாக இருக்கக்கூடாது. அநாகரிகமாக பேய் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, பேய் மாதிரி தலையை விரித்து போட்டு, அது ஒரு நாகரிகமாக கருதி, பெண்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் பஜாரியாக ஆடம்பரமாக வாழ்ந்து வாழ்கிறது என்ன வாழ்க்கை? அது பெண்கள் பெண்களாக இல்லையில, அது ஒரு பஜாரித்தனமாக இருக்கும்போது அந்த பெண்ணுத்துவம் அவன் இழக்கிறான். பெண்கள் பொதுவாக நகையை அதிகமாக விரும்புகிறாங்க, அது பெண்ணினமே கொச்சையானது, மோசமானது, விலகினம் உள்ளவங்க, சின்ன பிள்ளைத்தனம், வளர்ச்சி இல்லாதவங்க, எந்த வகையிலையும் அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் அன்னை தெரசாவை நம்ம பார்க்குறோம், இந்திரா காந்தி அம்மாவை பார்க்குறோம், அவங்களோட இவங்களில் ஒப்பிட முடியுமா? நான் தவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய பட்டாடை வளர்ப்பு மகை திருமணத்தில் எவ்வளோ ஆடம்பரம், எவ்வளோ ட்ரெஸ்ஸு, எவ்வளோ தங்க நகை, இன்ன வரைக்கும் அது கோடிக்கணக்கில் இருக்குது. ஏலம் போட போகிறாங்களாம், எதுக்கு தவ வாழ்க்கை, சன்னியாசிக்கு எதுக்கு இது இவ்வளோ காசு? பிள்ளை இல்லை, குடும்பம் இல்லை, நான் செல்வின்னு சொல்கிறேன், தவ வாழ்க்கைன்னு சொல்கிறேன், மக்களுக்காக வாழ்க்கைன்னு சொல்கிறேன். தோற்றம் அப்படி இல்லை இல்லை, வரலாறு அப்படி இல்லை இல்லை, வாழ்க்கை அப்படி இல்லை இல்லை. அதனால் மக்களே, ஆடம்பரங்கள், ட்ரெஸ்ஸுகள், உடைகள் இவைகளெல்லாம் வச்சு ஒரு ஆளை நிதானிக்கலாம். அதனால் அகத்தின் உள்ளத்தில் அவன் நல்லவனாக இருந்தான், உடைய ட்ரெஸ்ஸு முடி செருப்பு பேச்சு அவன் அணிகலங்கள் இவைகளில் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. அந்த நீதி அவன் உள்ளத்தில் இருந்தால் தோற்றத்தில் கொஞ்சமாகிலும் வெளிப்படும். இந்த டை அடிக்கிறது வைக்கிறதெல்லாம் சாமியார்களுக்கு எதுக்கு? தவ வாழ்க்கை வாழ்கிறேன் சாமியார், முற்றுந்தொருந்த முனிவர்,
நான் ஒரு மத போதகர்னு சொல்கிறவனுக்கு எது இவ்வளவு டெக்கரேஷன் எதுக்கு, யாரை பிரியப்படுத்துறதுக்கு? நீ இளமையாக இருக்கணும், நிறைச்ச முடியை ஏன்டா மறைக்கணும், எதுக்காக டை அடித்து நீ ஏமாற்றணும், ஒட்டு முடியை ஏன் வைக்கணும், எதுக்கு உன்னை அழகப்படுத்திக்கிற, யாருக்கு, யாருக்காக? அப்போ மக்கள் உன்னை அழகுள்ளவன்ட்டு வயசு குறைஞ்சவன் சொல்லி நினைக்கிறதுக்கு நீ நினைக்கிற, ஏன் நினைக்கிற? நீ ஒரு போதகரா அப்படின்னா, நீ மக்கள் தொண்டு செய்கிறவனா, நீ முட்டும் துறந்த தன்னைத்தானே வெறுத்த சீசனா நீ? இதை உணரக்கூடிய அளவில் மக்கள் இல்லையே, இல்லையே. அதனால் சட்ட மேலே சட்ட, அதுக்கு மேலே சட்ட, அதுக்கு மேலே சட்ட, நீ என்ன போதகர்? டை ஆடம்பரம், இங்கே டை, இங்கே டை, எங்கே டை, இங்கே டை, ரிகார்ட் டான்ஸு, குத்து நடனம், வித விதமாக ட்ரெஸ்ஸுக, கோமாளி மாதிரி உடைகள், எதுக்குடா? நீ ஒரு சல்லி பையன், கேவலமான பையன் என்பதை ட்ரெஸ்ஸு காட்டிடும், உன் ஆடம்பரம் காட்டிடும், உன்னுடைய உடை சிகை அலங்காரம், உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய நடவடிக்கைகள் தெரிஞ்சிடும். அதனால் யாரையும் உடனே நம்பிடாமல் எளிய வாழ்க்கையில் உடையை பார்த்து, முகத்தை பார்த்து, அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து, அலங்காரத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. நிதானிங்க, யாரையும் நம்பிடாதீங்க மக்களே. அதனால் ஆள் பாதி அடை பாதி ஆள்களை இடை போட்டு பண்ணுங்கள். எல்லாரையும் நம்பி நீங்களும் ஏமாந்து கேட்டு போயிடாதீங்க. நன்றி.